உலகின் பல்வேறு திரைப்பட விழாக்கள்ல கௌரவப்படப்பட்ட பார்ச்சிட் திரைப்படம் நடிகர் அஜய் தேவ்கன் மற்றும் அசிம் பாலாஜி ஆகியோர் தயாரிச்சிருக்காங்க. குஜராத்தோட கிராமப்புறத்துல வாழும் நான்கு சாதாரண பெண்களை சுற்றி நிகழும் சம்பவங்களே இந்த திரைப்படத்தோட கதையாகும். இந்நிலையில நடிகை ராதிகா ஆப்தே நடித்துள்ள பார்ச்சிட் திரைப்படம் சில காட்சிகள் இணையதளத்துல வெளியாகிச்சு. இந்த காட்சிகளில ராதிகா ஆப்தேவுடன் நடிகர் ஹுசேன் ஆடை இல்லாம நடிச்சிருந்தாரு. இந்நிலையில சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களையும் இணையதளத்திலையும் ராதிகா ஆப்தேவோட ஆபாச காட்சி அப்படின்ற பெயர்ல வெளியான இந்த காட்சிகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இந்நிலையில ராதிகா ஆப்தேவுடன் பார்ச்சி திரைப்படத்துல ஜோடியா நடித்துள்ள அசாம் நடிகர் ஹுசேன் ராதிகா ஆப்தே ஆபாச காட்சிகள் அப்படின்னு இணையதளத்துல வெளியான காட்சிகள் அழைக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இணையதளத்துல வெளியான காட்சிகள் எல்லாம் ராதிகா ஆப்தேவோட ஆபாச வீடியோ அப்படின்னு சொல்றாங்களே தவிர யாரும் அதுல ஹுசேனோட ஆபாச வீடியோ அப்படின்னு சொல்றது இல்ல. ஒரு ஆண் என்னதான் செஞ்சாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. ஆனா ஒரு பெண் எந்த விஷயம் செஞ்சாலும் அது பெரிய விஷயமா காட்டப்படுது. நம்ம எல்லாருமே எவ்வளவு மோசமான ஆண் ஆதிக்க சமூகத்துல வாழ்றோம் அப்படின்றதுக்கு எடுத்து காட்டுது. இந்த படத்துல அழகான நிறைய காட்சிகள் இருக்குது. ஆனா அவற்றையெல்லாம் விட்டு விட்டு இந்த ஆபாச காட்சியை மட்டும் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா மீதி காட்சியெல்லாம் ஏன் லீக் செய்யல அப்படின்னா ஆபாசம் மீது மக்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குது அப்படின்றது இது மூலமா தெரிய வருது. இந்த காட்சிகளை ரிலீக் செஞ்சவங்க கண்டிப்பா ஒரு பெண்ணாக இருக்க மாட்டாங்க, ஆனாதான் இருப்பாங்க அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பா படத்தரப்புல சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட புகார் செஞ்சிருக்காங்களாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனல் நிக்ஸ் கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.